சங்கீதம் 52:1-9 வரை பலவானே பொல்லாப்பிலே என் பெருமை பாராட்டுகிறாய். தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபட செய்யும் உன் நாவு திட்டப்பட்ட சவரகன் கத்தியைப் போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யாதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். சேலா, கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். சேலா. நீதிமான்கள் அதைக் கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பிளனாக எண்ணாமல் தன் செல்வப்பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவமரத்தைப் போலிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நீரே இதைச் செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. லூக்கா 24:36-53. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொறித்த மீன் கண்டத்தையும் தென்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடிருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேதவாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்தெழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பிளனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். யோசுவா 13:1-33. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய். சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. மீதியாயிருக்கிற தேசம் எவையெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறுதுவக்கி கானானியரைச் சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமுள்ள பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், கெசூரிம் முழுவதும் காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும், ஆவியரின் நாடும், தெற்கே துவக்கி ஆப்பெக் மட்டும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும், சீதோனியருக்கடுத்த மேயாரா நாடும், கிப்ளியரின் நாடும், சூரியோதயபுரத்தில் எர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற்கொண்டு ஆமத்துக்குள் பிரவேசிக்கு மட்டுமுள்ள லீபனோன் முழுவதும், லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத் மயம் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். ஆதலால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார். மனாசேயின் பாதிக்கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது. அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும், நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும், துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற மெதேபாவின் சமனான பூமி யாவையும், எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும், கீழையாத்தையும், கெசூரியர் மகாத்தியருடைய எல்லையிலுள்ள நாட்டையும், எர்மோன் மலை முழுவதையும், அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறிய அடித்து துரத்தின இராட்சதரில் மீதியாயிருந்த பாசானின் ராஜாவாகிய ஒகுக்கு சல்கா மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான். இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்திவிடவில்லை. கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள். லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகனபலிகளே அவர்களுடைய சுதந்திரம். மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும், ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதேபா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும், சமபூமியில் இருக்கிற எஸ்போனும், அதின் எல்லா பட்டணங்களுமாகிய தீபோன், பாமோத்பாகால், பெத்பாகால், மியோன், யாகசா, கெதெமோத், மேபாகாத், கீரியாத் தாயிம், சிப்மா, பள்ளத்தாக்கின் மலையிலுள்ள செரெக்சகார், பெத்பேயோர், அஸ்தோத் பிஸ்கா, பெத்தியசிமோத் முதலான சமபூமியிலுள்ள எல்லா பட்டணங்களும், எஸ்போனில் ஆண்டிருந்த சீகோன் என்னும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. அந்த சீகோனையும் தேசத்திலே குடியிருந்து சீகோனின் அதிபதியாயிருந்த எவி, ரெக்கெம், சூர், ஊர், ரேபா என்னும் மீதியானின்
பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம். காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில், யாசேரும் கீழையாத்தின் சகல பட்டணங்களும், ரபாவுக்கு எதிரே இருக்கிற அரோவேர் மட்டுமுள்ள அம்மோன் புத்திரரின் பாதித் தேசமும், எஸ்போன் துவக்கி ராமாத் மிஸ்பே மட்டும் பெத்தோனிம் வரைக்கும் இருக்கிறதும், மகனாயின் துவக்கி தெபீலின் எல்லை மட்டும் இருக்கிறதும், எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராமும் பெத்னிம்ராவும் சுக்கோத்தும் சாப்போனும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும், கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கிண்ணரே கடலின் கடையாந்தரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காத் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுதந்திரம். மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான். மகனாயின் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு ராஜ்யமாயிருக்கிற பாசான் முழுவதும், பாசானிலுள்ள யாவீரின் சகல ஊர்களுமான 60 பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. பாதி கீழையாத்தையும் பாசானிலே அஸ்தரோத் எத்ரேயி என்னும் ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசேயின் குமாரனாகிய மகீரின் புத்திரர் பாதிப்பேருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே கொடுத்தான். மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாவின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே. லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். யோசுவா 14:1-15 வரை. கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்தரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலியாசாரும், நூனின் குமாரனாகிய யோசுவாவும், இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயைக் கொண்டு கட்டளையிட்டபடி சிட்டு போட்டு 9.5 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள். மற்ற 2.5 கோத்திரங்களுக்கும் மோசேயை யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான். லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. மனாசே எப்பிராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்களானார்கள். ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடுமாடுகள் முதலான சொத்துக்காக வெளிநிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னியின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ்பர்னியாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வெகு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ்பர்னியாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்திலுள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கையப்பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாயிருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே எனக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடிருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புன்னியின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புன்னியின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரோனுக்கு கீழியாத் அர்பா என்று பேரிருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது.